பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா நான் எப்போ அதை சொல்லுவேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஒரு வெற்றிமாறன் வந்து முதல்ல என்னை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு ஆடுகளத்தில். அவர் டைரக்டர், ஆனால் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், நடிகரில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவர் தயாரிப்பாளராக எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, நான் நடிச்சிருக்கேன் அதில். இப்போ தான் அவர் டைரக்ட் பண்ணி ஒரு படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன், வட சென்னை, அதில் சம்பளம் கொடுத்துட்ருக்கார். ஆக அவர் வந்து பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவரோட இணைந்து, அதாவது அவர் சொன்ன மாதிரி தான், நான் இந்த படத்தில் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறது உண்மை தான். இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்ததுக்கு காரணம் சொக்கனங்கிட்ட முதலே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும் சில மனக்குழப்பங்கள் அதிலெல்லாம் இருந்ததுனால முடிஞ்சால் வரேன்னே, இல்லைனா ப்ரெஸ் மீட் கரெக்டு, பட் வேறு விஷயங்கள் என்னை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்கிறேன், எல்லாமே எதுவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின் போது நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருந்ததுனால், நல்ல செய்திகள்னால் காவேரி ஹாஸ்பிட்டலில் நல்ல செய்திகள் வந்ததுனால் எனக்கும் ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இதுக்கு. இங்கே ஆரம்பித்தோம்னா ப்ரெஸ்ஸோட இன்றைக்கி காலையில், அப்புறம் திருப்பி சாயந்தரம் இதே இடம், அப்புறம் நாளைக்கு 3ஆம் தேதி இன்னொரு படத்துக்கு இதே இடம் ப்ரெஸ் மீட், எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கண்டிஷனோடு ஒத்துக்கிட்டேன். இப்போ ஆஃப்கோர்ஸ் வந்தேன், உங்களெல்லாம் பார்த்தேன், சந்தோஷம். ஏன்னா நான் ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்கிறதுலாம் என்னென்னா, பழைய ஆளுங்களையும் பார்த்தேன், புது ஆளுங்களையும் பார்க்குறேன். இப்போ தேவிமணின்னு ஆகட்டும், இல்லை தினகரன்லேருந்து வந்திருக்காருனா, இவங்களெல்லாம் எனக்கு எல்லாமே நல்ல அறிமுகமானவங்க. இப்போ சத்யாலாம் வந்து சிறுவனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அதே மாதிரி இப்போ பிஸ்மி இருக்கார், அவர் கூட்ட வலைபேச்சு குரூப் இருக்குது, ஒருத்தர் வந்து அனுப்பி ஆனால் இருக்கார். அதனால் இவங்க எல்லோருமே எனக்கு நல்ல நண்பர்கள். நீங்கள் இப்போ வெற்றிமாறன் சொன்ன மாதிரி இந்த படங்களை ஓட வைக்கிறதுக்கு நல்ல தமிழ் டைரக்டர், அப்புறமா இந்த கதாநாயகி வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்கன்றதுனாலும் இருந்தாலும் இவ்வளோ நல்ல தமிழ் பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ கூட உள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சகோதரிகிட்ட சொல்லிட்டேன், ஏன் இப்படி தமிழை போட்டு கடிக்கிறீங்கன்னு. தமிழை கடிப்பதில் ஒரு மொழியை ஒரு ஸ்டைலாக பேசுறீங்க, அதுதான் இப்போ இன்றைக்கி ஃபேஷன்னு, அது தப்பு இல்லை. இப்போ இவங்க இது கூட இந்த காம்பேர் பண்ணி எங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்களும் பத்திரிகையாளர்னு சொன்னாங்க. அதனால் தமிழை ரொம்ப அற்புதமாக பேசணும். வெற்றிமாறன் சார் நானும் பேசிக்கிட்டு போது சொன்னேன், இவ்வளோ நல்லா பேசுதுங்க தமிழன்னு. அது அந்த ஆர்வம் தான் வெற்றி வரும் எப்பயுமே. இப்போ சகோதரர் தினேஷ் ஆகட்டும், தினேஷுக்கு வந்து சினிமா தவிர நடிக்கிறத தவிரன்றதெல்லாம் சொன்னாங்க. எனக்கே நடிக்கிறத தவிர அவர் ஒன்றுமே தெரியாது. நான் அதனால தான் எதையும் பற்றியும் நான் கவலைப்படுறதில்ல, நான் பாட்டு நடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு ஏன்டா படம் குறையுதுன்னு பார்த்தா, இப்போ தான் ராஜ்குமாரும் கேமராமேன் சொன்னதுலேருந்து தெரிஞ்சது, இல்லை சார் உங்களை நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் இதனாலேயும் பாதிப்பாக வரமாட்டோம் போல இருக்குது நம்மக்கிட்ட நினச்சிக்கிட்டேன். ஏன்டா பயப்படுறீங்க நீங்கள், நான் என்ன புள்ளியா சிங்கம்மா, இதுக்கு எதுக்கு பயப்படணும். இப்போ ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல, ஒரு சிலர் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறப்போ. வெற்றிமாறன்லாம் என்கிட்ட பயப்படலை, அவர்கிட்ட தான் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ தூரம் வைக்க போகிறாரு, எவ்வளோ தூரம் எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லாக நடித்து கொடுத்துருக்கேன், டப்பிங்கில் பார்க்கும்போதே கொஞ்சம் காணாம், அப்போ மெயின் பிக்சர் வரும்போது என்ன ஆகும்ன்றதை நான் யோசித்தேன். அதனால் உங்களை பார்த்து நாங்கள் தான் பயப்படணும் போய், நான் என்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பயம்னா அந்த டைமுக்கு இருக்கணும். இந்த பாருங்கள், இன்றைக்கி 9 மணிக்கெலாம் வந்துவிட்டேன், நான் ஒழுங்காக இருந்தேன், 10 மணிக்கு வந்திருப்பேன். ஃபோனை போட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருங்களுக்கு எப்படின்னா, எல்லோரும் வந்துடணும் இங்கே, அவங்க வேலை ஓவர். இங்கே வந்தோன்னே சொக்கண்ணங்கிட்ட சொன்னேன், என்னென்ன நீங்கள் 9 மணிக்கு சுப்பு சொல்லிச்சு, 9 மணின்னு சொல்லிச்சு, நீங்கள் 10 மணின்னு ஐயோ மா, ஆனால் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவீங்கன்னு தெரியுமே, அவனுக்கு தெரியாமல் சொல்லிட்டான். இருந்தாலும் உள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்க, அவர் இருந்தார், அவருக்கு அப்போ தான் சந்தோஷம், படா சொன்ன மாதிரி வந்தான்டா உள்ளேன்னு. ஆக எல்லோரும் வந்துடணுன்றது ஒன்று. எனக்கு இந்த படத்துக்கு உள்ள பக்கத்தில் வந்து உள்ளே வரும்போது தான் நான் இது மாதிரி நிறைய ப்ரெஸ் மீட்டில் என்னை அவ்வளோவா பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் வந்தவுடனே நானே திருப்தியோடு உள்ளே வந்தது காரணம், முதல் முறையாக என் ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லையா பேனரில், அண்ணனுக்கு ஜெயின் போட்டு, முதல் முறை தான் என்னுடைய 44 ஆண்டுகால அனுபவத்தில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் அண்ணனுக்கு ஜெயின் போட்டு என் படத்தையும் பெருசாக வச்சுருக்காங்க. அப்பாடா நல்லா திருப்தியாக இருந்தது. அப்புறம் மேலே பார்த்தா மயில்சாமி இருந்தான், அப்படி பார்த்தேன், சரி இதில் நம்மளை விட்டால் ஆள் இல்லை போல் இருக்கு, அதனால் வச்சுருக்காங்கடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் உள்ளே வந்தேன் நான். ஏன்னா தினேஷ் வந்து பெரிய ஹீரோன்றது வேறு, எங்கள்
எங்கள் பூர்வீக ஊர் எங்கள் அப்பா சைடுக்கு வந்து ஆவடி, அது பக்கத்து ஊர் தான். தினேஷ் முதல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னான், நல்ல நடிகை எனக்கு தெரியும், அப்படியே ரொம்ப ஆர்வமான ஒரு நடிகை, என்னென்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டான், இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி குச்சிக்கிட்டே இருப்பான், அந்த குதியே நமக்கு வராது, எப்படி தான் பண்ணுறவனோ தெரியல. அப்புறமா ஒரு செகண்டுக்கு ஒரு ரியாக்ஷனோடு இருப்பான். அதனால் நானாக யோசிச்சுக்கிட்டே இப்போ சொல்கிறேன், கொடுக்குற சம்பளத்துக்குள்ளே நடிடா, அதிகமாக பண்ணிடாதரா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்கிறது அது. ஒரு பழைய நடிகர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பேர் சொல்லக்கூடாது தப்பாக போயிடும், ஏன்னா நீங்கள் இருக்கீங்களே பயங்கரமான ஆள், இல்லை யார் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வலை பேச்சு கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க முடியாது நம்மளால், அவர் போகிற போக்கில் தட்டி விட்டு போயிடுவாங்க நம்மளை. அவங்கக்கிட்ட பெரிய ஒரு நடிகை அவங்களாம் இருக்கும்போது நான் சொல்லுவேன், சம்பளத்துக்குள்ளே நடிக்க சொல்லியா அவங்கள, ஓவரா கேமராவுக்கு வெளியெல்லாம் அப்படியெல்லாம் கொட்டி தீர்த்துருவாங்க அதெல்லாம், அது மாதிரிலாம் இல்லாமல் தினேஷ் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறான் அவன் வரணும்னு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து முரளி அவங்க பையன் அதர்வாவோட நடித்தேன் அப்போ பார்த்தேன், அப்புறமா இந்த விஷ்ணு விஷாலோட நடித்தேன். இப்பத்துக்கு விஜய் இவங்க பீரியட்களுக்கெல்லாம் பிறகு இப்பத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸான நடிகர்களை நான் பார்க்குறேன், நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதில் இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம தினேஷ் அவர்கள், டெஃபினட்டாக அவங்கள்ட்ட எதிர்காலம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே நான் உன்னே சொல்கிறேன், எல்லோருமே எதுக்கு சம்பளம் கேட்கக்கூடாது, தேவைக்கு சம்பளம் கேட்கக்கூடாது, வேலைக்கு தான் சம்பளம் கேட்கணும். இதை சொன்னதே வெற்றிமாறன் தான் என்கிட்ட, அவர் நெகட்டிவ் ரைட்ஸ் அவர்கிட்ட. நேற்று நான் பேட்டி கொடுக்கும்போது கூட அதை சொன்ன, அதை சொல்லிட்டு சொன்னேன், ஏன்னா தேவைக்கு சம்பளம் கேட்குறாங்க எல்லோரும், தேவைக்கு சம்பளம் கேட்குறதுனால தான் தொல்லையாவது, தான் செஞ்ச வேலைக்கு மட்டும் சம்பளம் கேட்கணும், கேட்டால் ரொம்ப பெருசாகிடுவாங்க. நான்லாம் இன்றைக்கி வரைக்கும் 44 வருஷமாக இருக்கிறேன், என் வாய்க்கு இருக்கலாமா சினிமாவில் இருக்கக்கூடாது, ஏன்னா நான் பேச அது ஆளுங்க கிடையாது எல்லாரை பற்றி, ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், எனக்கு போட்டு உடப்பேன் நான் எல்லாத்தையும். அதனால தான் ராதாரவியை கூப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க, ராதாரவி வந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஐயோ நம்மளை பற்றி ஏதாச்சும் விட போகிறாரு, இருந்தால் சொல்லுவேன் இல்லைனா விட்டுருவேன். நான் நமக்கு என்ன இருக்குது, எதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தவறே கிடையாது, அதனால் சொல்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்கணுன்ற பக்கமே போக மாட்டேன், அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து தேவைக்கு சம்பளம் கேட்காதீர்கள். உங்கள் தேவை இருக்கலாம் பெருசாக, ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டணும்னு ஆசை இருக்கலாம், அதுக்கு கேட்கக்கூடாது சம்பளம், இந்த படத்தில் என்ன நடிச்சிருக்குமோ அதுக்கு மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால். இப்போ நான்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அதான், என்னுடைய தேவையெல்லாம் எனக்கு எல்லாமே இருக்குது, அது வேறு விஷயம், ஆனால் நான் வந்து என் வேலைக்கு மட்டும்தான் கேட்பேன், என் வேலைக்கு எவ்வளவோ அது அவ்வளோ மட்டும்தான் நான் கேட்டுட்ருக்கிறேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா என்னை வந்து புக் பண்ணுறதுக்கு காரணமே நல்ல நடிகர் சார்னு வெளியே சொல்லுவாங்க, ஆனால் சம்பளம் குறைச்சலா காப்பாண்டாவன்ற மனசுக்குள்ளே இருக்கு அவங்கக்கிட்ட, இல்லைன்னா என்னை புக் பண்ண வரமாட்டாங்க யாரும், ஏன்னா நான் சம்பளம் கொஞ்சம் குறைச்சி கேட்குறேன்னு. அதுக்கு சம்பளம் குறைச்சி கேட்குறேன் இது போதுமே, அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், கார் டியூ கட்டிடலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டலாம், எல்லாத்தையும் கட்டிட்டு போக கொஞ்சம் மீதி இருக்கா, அதை கொடுக்குறாங்களே சினிமாக்காரங்க. அதனால் ப்ரொடியூசர் வாழணும், ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தான் நமக்கு, ப்ரொடியூசரும் டைரக்டரும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த ராஜ்குமார் வந்து எனக்கு கதை சொல்லும் போது ரொம்ப அமைதியாக இருந்தான், இவன் இப்படி என்னடா டைரக்டர் இவன், அந்த பந்தம் அந்த இது பண்ணணும்ல சினிமாவில் அப்படி தானே மிரட்டுற அளவுக்கு இருக்கணும். இந்த மாப்பிள்ள சிங்கன்னு ஒரு பையன் டைரக்ட் பண்ணார் ராமன்னு, ஆனால் ராமு வருவாருங்க அவரை கேட்டுங்கன்னு சொன்னாங்க, டைரக்டரு எங்கடா டைரக்டர் வர்றாரு மாதிரி தான் உட்காந்துருக்கான் என் ரூமில், டேய் நீ எடா டைரக்டருங்க ராமன் உளுண்டா இருந்தான் இல்லையா, திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் அர்த்தம் பெருசு கதை சொன்னான் என்னை உட்கார வச்சிட்டான். அந்த மாதிரி இந்த ராஜ்குமார் ஏதோ நம்மளை பார்த்து பயந்து வந்திருக்கான் போல இருக்கு, என்னன்னே தெரியல அப்படியே இருப்பான் ஆள், அந்த ஸ்பிரிட் இல்லை அவன்கிட்ட. அப்போ வெற்றிமாறன் சொன்னது உண்மை, ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பூரா அவனுக்கு ஸ்பிரிட் இல்லை, அவன் ஏதோ ஒரு கனவு உலகத்திலேயே நம்ம வருவோமா நினச்சிக்கிட்டு இருந்த டைம் இருக்கு பாருங்க, அதையே இருக்கான் இப்போ, ஐயோ டைரக்டர் ஆகிட்டு எப்படா எப்படா அதையும் யோசிச்சா எப்படியாது. அப்புறம் நான் ராஜ்குமார்கிட்ட சொன்னேன், என்னடா எப்படி இருக்கேன், அப்புறம் சார் நானும் வெற்றிமாறன் சார்லாம் பேசும்போது நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார், அவனுக்கு தைரியம் தான் உண்டாக்கணும், நம்ம இந்த கலாய் பூசுகிற வேலை பண்ணணும் கொஞ்சம் அவனுக்குன்னு சொன்னேன். கலாய் பூசுறதுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஓட்ட விழுந்த பித்தளை பாத்திரத்தை நெருப்பு வர்ற இடத்துல வச்சுக்குவாங்க, ஆனால் அந்த நெருப்பு அடிக்கிறவன் எங்கே இருப்பான்னா அங்கே உட்காந்துருப்பான் தனியாக, விஸ்கு விஸ்கு நமத்துவோம் இங்கே நெருப்பு வரும்,
அதில் ஈயத்தை காய்ச்சாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேலை செய்யணும் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி அவரும் சில அறிவுரைகளை கொடுத்து ரெண்டு ஷெட்யூலாம் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி அவனுக்கு இருக்குது, நிச்சயமாக வெற்றி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கூட அவன் சொல்லும் போது சொன்னான், நான் மறந்துட்டேன் சார்னு வந்து சொல்லும் போது எனக்கு அப்போ தான் தெரியும், இவனுக்கு ரெண்டு குழந்தைங்களாம் அவனுக்கு. ஏடா இவன் வயசுக்கு உள்ளே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஆளே தெரியலையே, ரெண்டு குழந்தைங்க கல்யாணம் ஆகிடுச்சின்னு. நீ உண்மையிலேயே பாராட்டணும், இந்த படம் வந்து 6 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். இந்த 5 வருஷம் ஆனதுனால தானடா ரெண்டு குழந்தை பெக்க முடிஞ்சது ஒன்றால. இல்லை இல்லை, டைம் இருந்ததில்லை, அதுக்காக சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் கூட அப்படி தான். நான் 74 எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், 74 வந்துட்டேன் சினிமாவுக்கு. இருந்தாலும் 8 வருஷம் முட்டி தான் சினிமா தெரியுமே, தேவையாக இருந்தால் தான் கருவுலேருந்து இழுப்பானுங்க, இல்லைன்னா விட்டுருவானுங்க, அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட விட்டுருவாங்க. அதனால் நான் ரொம்ப 8 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க ஹிட்டானவுன்னே, எம்மரத பையன் அவர், முன்னாடி மட்டும் வேற ஆள் பையனா, நான் அப்பவும் எம்மரத பையன் தான்டா 8 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, 74 கல்யாணம் ஆச்சு, 75 கல்யாணம் ஆச்சு, நானும் 2 குழந்தைய பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிஸியானவுன்னு உண்மையாக சொல்கிறேன், நேரம் கிடையாது வீட்டில் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு. அதனால் ராஜ்குமார் இந்த படம் ரிலீஸ் ஆனால் உனக்கு டைம் கிடைக்க போகிறதில்ல, அதனால் முதல் படம் உன் பொன்னாட்டியோடு போய் பார்த்துரு, அதுக்கப்புறம் நீ வந்து உன் பொன்னாட்டியோடலாம் கூட்டு போய் பார்க்க முடியாது, நீ அதை தப்பாக எடுத்துக்காத, ஏதோ வேறு ஆளுங்க அப்படி இல்லை, சினிமா கும்பலோடு போய் பார்ப்ப படம், அதுக்காக சொல்கிறேன் நான். நீ ரொம்ப பிஸி ஆகிடுவேடா இந்த படத்துக்கு அப்புறம், பார் நீ வேணாலும் சேலஞ்சு கட்டிக்கிறேன் நான் வேணாலும். இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வரும், இந்த படம் வந்து நல்ல ரொம்ப ஒரு யதார்த்தமான படம். ஒன்று தினேஷ் வந்து கவலைப்பட வேணாங்க, சினிமா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, தூங்கும் போது கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும், கால் ஆட்டாமல் தூங்கணும், நீ போயிட்டான்டான்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவான். அதுக்காக இப்போ சினிமா கொஞ்சம் ஏன் மாறி இருக்குன்னா, இப்போ என் சைஸுக்கு எனக்கு தைக்கிறாங்க ட்ரெஸ்ஸு, தைச்ச உடனே அப்புறம் பார்த்தா சம்பளம் அம்பளம் ஒத்து வரலன்னு உடனே என்னை விட்டுறாங்க. என்னை விட்டுட்டு வேற ஆளை எப்படி தேடுறாங்கன்னா, நடிகனை தேடுறதில்ல, இந்த சட்ட அளவுக்கு அவன் கிடைக்கிறான், அவனை பார்ப்போண்டான்னு பிடிக்கிறாங்க. கம்பெனியில் ட்ரெஸ் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு அந்த சைஸுக்கு பார்க்குறாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது நீ எல்லாரையுமே டைரக்ட் பண்ணி பண்ண பாரு, ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா நீ எல்லாம் எனக்கு ஒன்மோர் சொல்லும் போது இல்லை, நான் கவலையப்படுறதில்ல, புது பையா இப்படி தான் சொல்கிறத கே, நான் எந்த டைரக்டராக இருந்தாலும் எனக்கு பெரிய முக்கியமானவங்க அவங்க காலை தொட்டு தான் கும்பிடுவேன் ஃபஸ்ட்டு ஷாட்டில். அவங்க கூட பயந்துட்டான், என்ன என்ன உன்னை இல்லைடா டைரக்டருக்கு காலை தொட்டு கும்பிட்றேன். என்ன தலைவர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு முதலமைச்சராக வந்தபோது எங்கள் அப்பா வெளியே போய் அவருடைய சஃபேர்கார டோரை திறந்து மூடினார் எங்கள் அப்பா. அப்போ தலைவர் சொன்னார், அண்ணண்ணா ராதாண்ணா நீங்கள்லாம் வந்து மூடக்கூடாது, கதவு மூடாதீங்கன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், ஏ அது நான் உனக்கு மூடலடா கதவை, முதலமைச்சருக்கு மூடினேன்னு சொன்னார். அதனால் அது மாதிரி நான் வந்து டைரக்டர் காலில் தான் தொட்டு கும்பிட்டேன். அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி வரும், வெற்றி உறுதி. நீ இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்கல ஜனங்களெலாம் நினைக்காத, தேட்டரில் 30 பேர் வந்தால் சக்ஸஸ் ஆப்பேன், உண்மையை சொல்கிறேன். பெரிய படத்துக்கு 7 பேர் உட்காந்து நான் எண்ணிட்டேன், நான் எண்ணிட்டேன் மேலேருந்து எண்ணுறேன், 7 பேர் தான் இருக்கான். சரி எதாவது வருவான் வருவான் வருவான்னு பார்த்தா வரவே இல்லை அவன். அப்புறம் பார்த்தேன், சரி இது இப்படி தான் போல இருக்குது, அதையே வெற்றின்னு மக்களிடம் பெரிய மாபெரும் வெற்றின்னு போட்டாங்க. இந்த 7 பேரும் மக்கள் தானே, அது நியாயமான விஷயம் இல்லை, அவங்க போட்டதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நீ அதெல்லாம் எதிர்பார்க்காத, ஓடும் படம். ஏன்னா இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, தேட்டரில் உள்ளே போய் படம் பார்க்குறதோட வெளியே சைக்கிள் ஸ்டாண்டையும் பைக் ஸ்டாண்டையும் பார்த்தா தெரிஞ்சு போகுது ஓடுதா இல்லையான்னு. ஆனால் அதில் நிறைய இருக்குது, நிறைய பைக்கு காரை பார்த்துட்டு நான் ஏமாந்துட்டேன், நல்லா ஓடுது போல இருக்குன்னு பார்த்தா அந்த பாப்கார்னையும் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்றதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்குன்னே வராங்க எல்லாம், அதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் நீ கவலைப்படாத, இதெல்லாம் நினைக்காத, அண்ணனுக்குச்சே பெரிய வெற்றி, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இது இருக்காங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நிச்சயமாக ஏதாவது 2-3 பேர் அக்கப்பறம் பேசுவாங்க, அதுக்கு பற்றி கவலைப்படாத. இதெல்லாம் இப்படி வாங்கிட்டு இந்த இதை இந்த அழுக்கை சேர்த்துறாத, தூக்கி போடு. அவங்களாம் நல்லவங்க பாவம், அவங்களும் ஏதாவது எழுதுனா தானே வேலை ஓடும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று எடுக்கிறோம், அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க எடுக்கிறாங்க, இதுதானே இப்படி தானே இருக்கணும். அதில் ஒரு நட்போடு பழகிக்கிட்டே இருக்கணும். எல்லாருமே வந்து உனக்கு சிறப்பாக எழுதிட மாட்டாங்க, சில பத்திரிகைகள் இருக்குது என் வயசுக்கு சொல்கிறேன், சிறப்பாக இருக்குன்னு அது நல்லா இருக்குன்னு எல்லாம் எழுதுவாங்க. எண்டில் வந்து எப்படி இந்த படம் இருந்தாலும் படம் சிறப்பாக இருக்கிறது, எப்படி இந்த படம் இருந்தாலும் புள்ளி வச்சால
க்ளோஸ்டான அர்த்தம் நம்ம. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்குவ இனிமேல். அதனால் ராஜ்குமார் நீ பயப்படாத, உனக்கு நல்ல பக்க பலங்கள் இருக்கிறது, எல்லாருமே நல்ல உனக்கு சப்போர்ட் இருக்காங்க. பெரிய வெற்றிமாறன்லாம் உன்னை பற்றி பேசுனது, நான் டப்பிங் பண்ணும்போது வட சென்னை டப்பிங் பண்ணும்போது அவர் உன்னை பற்றி எவ்வளோ பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பின்னாடி பேசுபவன் தான் உண்மையை பேசுபவன், முன்னாடி பேசுகிறவன்லாம் புகழ்ச்சிக்காக பேசுபவன். 90% அப்படித்தான். அதனால் அப்படி சொல்லிக்கிட்டு நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியாக நீ நல்லா வருவ. அதுக்காக நீ உன் மனைவியை வந்து கஷ்டப்படுத்திட்ட. இந்த படம் நீ நானும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போன்னா 6 வருஷம்னு சொல்கிறேன். அது எதுக்கு அதுக்காக வயசாகிட்டு போதும் சம்சாரத்துக்கு, 6 வருஷம் ஆச்சு அவளுக்கு. அது குழந்த, சின்ன குழந்த, அது வந்து ஒன்று. அதெல்லாம் நீங்கள் சபதமாக ஏற்றுக்காதீங்க. நான் வந்து எதுவுமே சபதமாக ஏற்றுக்கவே இல்லை. இந்த படத்தில் எனக்கு அவார்டு வர வரைக்கும் இந்த முடியை வெட்டாமல் விடுவேன்னு விட்டேன். இந்நேரம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கோம், எனக்கெல்லாம் முடியலாம். நான்லாம் முடிய அளவில் தான் வேண்டிக்குவேன். முடி வெட்ட மீசை எடுத்துருவேன். ஒரு பக்கம் மீசை எடுக்க போகிறேன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஏன் தைரியமாக சொல்கிறதுன்னா, இந்த காதை அறுத்துக்கிறேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். காது வளராது, மயிரினா வளர்ந்துடும். அதனால் சொல்கிறது, ஒரு பக்கம் மீசு எடுத்துக்கிறேன் இந்த படம் ஓடலை நான். அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்குவேண்ணா, ஏன் நீ காது எடுத்துக்கிறேன்னு சொல்லு. எவனா அது கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல மாட்டான். அதனால் நீ அப்படிலாம் கவலைப்படாத. நான் அதெல்லாம் எதுவுமே வேண்டிக்கிறது இல்லை. நான் படம் ஓடினா சரி, ரைட், நன்றி. பத்திரிகைக்காரங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி, பொதுமக்களுக்கும் நன்றின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்றைக்கி நம்ம படம் ஓடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க ரெடியாக. உடனே இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஷோலேயே வெளியே கொண்டாந்து விட்டுருணும். அதில் எல்லாம் இருக்காங்க உனக்கு. உனக்கு தெரியும், தெரியாமல் வெற்றிமாறனுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் மீறி உன் படம் ஓடணும். நிச்சயமாக இந்த படம் ஓடும். ஏன்னா யதார்த்தமான படம், யதார்த்தமாக சொல்லியிருக்கேன். மனுஷருக்கு யதார்த்தமாக இருக்காங்க. யதார்த்தமாக இருக்கும்போது இப்போ ஜனங்களுக்கு வேறு ஒரு ட்ரெண்டு பிடிக்குது. இந்த காமெடியா எதையாவது ஒரு கதையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை ரசிக்கிறாங்க, கதையை விட்டுறோம். ஆனால் இந்த கதையில் ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ், கடைசி கிளைமேக்ஸை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ப்ரொடியூசரோ டைரக்டரோ பயந்துடக்கூடாது. இந்த கதை வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கிற படம், ரொம்ப பாடமாக இருக்கும். இதுதான் இந்த நாட்டு நடப்பு அப்படி தெரியணும்னா அண்ணனுக்கு ஜெய வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நடித்ததுக்காக சொல்ல மாட்டேன். நான் எப்போயே பட்டதை தான் சொல்லுவேன்னு சொல்லி தயவுசெய்து. ஏன்னா நீ இந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, இந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, வெற்றிமாறுகிட்ட சொல்கிறேன், நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. வெற்றிமாறு பெரிய படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, நிச்சயமாக உங்கள் படம் வந்து அந்த 10 தேட்டரில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பார்க்குறேன், வெற்றி 100வது நாளை நோக்கின்னு ஒரு சில படம் பார்த்தேன், ஒரே தேட்டரை போட்டிருக்கான். ரிலீஸ் ஆனது 300 தேட்ரு, ஒரு தேட்டரை போட்டிருக்கான். எங்கே? வேலூர் பக்கத்தில் தேட்ரு, எவனும் போய் பார்த்துடக்கூடாதுன்னு. அது எப்படின்னா, அங்கே சேதாபட்டியில் வாடகைக்கு இருக்கிறவன் அத்தானாமட்டிக்கு வந்து இடம் எடுப்பான். ஏன்னா கேட்டு பாருங்கள், சேதாபட்டியில் வாடகை கரெக்டாக கொடுப்பங்க. 1ஆம் தேதி ஆனால் அங்கே போய் கேட்டால் தான் இவன் லட்சணம் தெரியும். வேலைக்கு கொடுக்கவே மாட்டாங்க, மாதம் பூரா கெஞ்சணுங்க இவங்ககிட்ட என்ன. அது மாதிரி இவங்க தூரமாக இருக்கிற தேட்டரை போட்டிருக்காங்க. நான் பார்த்தேன் ஒரு படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு. அதனால் அங்கே எல்லாம் நல்லா ஓடட்டும். அதெல்லாம் உண்மையாகவே உன் படம் நல்லா ஓடணும், பெருசாக வரணும்னு என்னுடைய தந்தை நடிகை எம்ஆர்ஆர் அவர்களுடையும், அவருடைய ஆசையும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அவர்களுடைய ஆசையும் வேண்டிக்கிட்டு. யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நான் எப்பவுமே கொடுக்குற ஒரே ஒரு சின்ன ஒரு தாட் என்னென்னா, தயவுசெய்து இளைஞர்கள், உங்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். அவங்க கூடவே வச்சுங்க, அதான் ஒரு இனிமை. தம்பி கூட சொல்லும் போது, தாயாரை பற்றி சொல்லும் போது நான்லாம் வருத்தப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என் தாயார் கிடையாது, தந்தை கிடையாது. அதனால் நீங்கள்லாம்னா என்னுடைய சகோதரனாக நான் நினைத்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கேன். கேமராமேன் சொன்னார், டைரக்டர் சொன்னார், முதல்ல ராதாரவினம் பயந்தான் பயப்படவே வேணாம். எங்கள் அம்மா 2009 செத்து போச்சு. செத்து போனதுலேருந்து 60% ராதாரவி செத்துட்டான். இப்போ 40% தான் இருக்கேன். இந்த 40%ட்டை பார்த்தே பயப்படுறேன்னு சொல்கிறியே, இன்னும் 60% சேர்த்தா எவ்வளோ பயப்படணும் நீங்கள், நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.